ஹலோ மை டே கிரிக் டிவி ஃபார் யூ மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அதேஷ். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 வந்து எஸ்ஆர்எச் அண்ட் எல்எஸ்ஜி இந்த ரெண்டு டீம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேயர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண போறாங்களாம். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐபிஎல் 2024 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ எந்த ரெண்டு பிளேயர்ஸை ட்ரேட் பண்ண போறாங்க, ஸ்வாப் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயங்க் அகர்வால் அண்ட் தீபக் கோடா. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஎல் 2023 மேட்சஸ்க்கு வந்து வருவோம். ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டாப் ஃபோர் பேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒழுங்காக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வெளியில் தெரிஞ்சு மேட்சஸ்லாம் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம டீப்பாக வந்து அந்த டீம் லிஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா, டாப் ஃபோர் பேட்டர்ஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை. இப்போ நம்ம வந்து சிஎஸ்கேன்னு எடுத்தோம்னா, ருத்ராஜ் கெய்க்வா, டெவான் கான்வே, ராய்டு, அதுக்கப்புறம் ரஹானே, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஒரு மேட்சில் வந்து கே எல் ராகுல் வருவார், ஒரு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கோடா வருவார், குயின்டே டிகாக் வருவார், கைல் மேயர்ஸ் வருவார். ஸோ இது வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடில் வந்து மயங்க் அகர்வாலுக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரியாக வந்து பால்லாம் அவருக்கு மாட்டாது. ஒரே ஒரு மேட்ச் தான் ஏதோ ஒழுங்காக விளையாடி இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதான் எனக்கு இன்னொரு மனசில் வந்து இருக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ஸ்டேபிளாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கல. இப்போ வந்து ராகுல் திரிபாதி, அதே மாதிரி வந்து மயங்க் அகர்வால், இவங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்பிட்டியனில் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்து தேவை. ஸோ தீபக் கோடா எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மயங்க் அகர்வால் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறதா சோஷியல் மீடியா சைடில் வந்து வருது. மயங்க் அகர்வால் எடுத்துட்டாங்க அப்படின்னா, கே எல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆடி இருக்காங்க, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேட் நடக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.